வெல்கம் டு போர்ஷியாஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சூப்பரான, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச நட்ஸ் கொழுக்கட்டை ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கிறேன். இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வறுபடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆகும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம மாவில் தண்ணி ஊற்றி பிசையணும். அதுக்கு ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க மாவில் சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வெல்லம், கொஞ்சமா உப்பு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் தூசி இல்லை, அதனால நான் அப்படியே அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். கொழுக்கட்டைக்குள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி பண்றதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் பாதாம், 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. நம்மளோட முந்திரி பாதாம் பொட்டுக்கல்ல எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் வெல்லம் சேர்த்தோடனே உடனே ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா சுற்றி தடவி வச்சிடலாம். மோல்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உள்ளே வச்சு நடுவில் மட்டும் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அமுக்கிக்கோங்க. மாதிரி ஓரங்கள் ஃபுல்லாக அமுத்திட்டு நடுவில் வந்து கேப்பாக இருக்குல்ல, அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்மளோட பூர்ணம் ரெடி பண்ணதை உள்ளே வச்சிடணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி மூடிடுங்க. ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துடலாம். மோல்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு கொஞ்சமா பூர்ணம் உள்ள வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு மூடிடுங்க மேல. இதை ஓபன் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பானையில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இது மேல இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் உள்ள வச்சிருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டீங்கனாலும் வேகாம இருக்கும். இப்ப 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.